ஓம் க்ளீம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/3/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 18 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. பிற்பகல் 2:10 பின்பு துபாதசி. நட்சத்திரம் போராடம். காலை 8:53 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நல்ல பக்குவமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 1000 விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பு சேர்க்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் அமையுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அதுவும் மகர ராசியில் இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் நாடி வரும். ஒரு சில பாக்கியவான்கள் சகாயமான முறையில் கடல் கடந்த பயணங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக சந்தோஷமும் வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்டல் இல்லாத அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் தானாகவே விலகும். கதை கட்டுரை சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் எதிர்பார்த்தபடியே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பச்சரிசியும் பனை வெள்ளமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FS. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் 6 இடத்துல மறைந்திருந்தால் கூட மறைந்த சந்திரன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இதுவரையில் எதிர்பார்த்த நன்மைகளை இன்றைய நாளில் உணர முடியும். சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் உறுதியாகவும் ஆடம்பரமாகவும் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால விதண்டாவாதமான பேச்சுக்களை விலக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாப நாசநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM.
மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில், பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் அரசாங்க உத்தியோகம், அதாவது அரசாங்கத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யமகண்ட நேரத்தில் ஏழு மண்விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்ட ஒரு சில பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும். கல்வித்துறையில் உள்ளவர்களும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பை இன்றைய நாளில் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அதர்வன வேதத்தின் அடிப்படையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா, அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் மறைஞ்சு இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் மரியாதையோடு வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் தேவையில்லாத இடர்பாடுகள் இருந்ததுன்னு வைங்களே, அந்த இடர்பாடுகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களை பொறுத்தளவுக்கு இதுநாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதில் கொள்வது நல்லது. என் கடித ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர், அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த திருப்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய பெயரில் உள்ள நிறுவனங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும். அதே சமயம் பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவையும் பவ்யத்தையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். ஏராளமான, அதாவது யதார்த்தமான செயல்பாடுகளால் ஏராளமான பண வரவுகளையும் இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கியத் தொகைகள் இன்றைய நாளில் பக்குவமாகவே வசூலாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பரந்த மனதோடு சிறந்த செயல்களில் ஈடுபடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்பு லிங்க சுவாமி, அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MH. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பார்ப்பதையும் கேட்பதையும் விட தீர விசாரித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்து அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பெயர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் என்பதை நம்பி செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AC. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே நினைத்த வெற்றியை இன்றைய நாளில் அடைய முடியும். கல்வியாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், அனைவருமே சம ரீதியான பலன்களை அடையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. அனைவருக்குமே அனுதினமும் ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாள் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனுதினமும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பீகராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் பீகராய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் தங்கம் சேர எளிய வழி அல்லது எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அடிப்படை ஜாதகத்தில் தங்கம் சேரக்கூடிய ஸ்வர்ணம் சேரக்கூடிய அமைப்பு அல்லது சுக்கர பகவானுடைய அமைப்பு உச்சமாக இருந்தது அப்படின்னாலோ அல்லது வேறு பஞ்சம ஸ்தானாதிபதியோட அமைப்புகள் வந்து நமக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில் தங்கம் பொன் வைரம் வைடூரியம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் தானாகவே அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இருந்தாலும் அந்த மாதிரியான பாக்கியங்கள் இருந்து அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேர தேவையில்லாத தடை தாமதங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த தடைகள் விலகி தங்கம் சேருவதற்கு பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு யார் ஒருவர் தன்னுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரமோ அல்லது அதை ரிங்கு சம்மந்தப்பட்டது அல்லது வேறு ஏதாவது ஒரு தங்கத்தை வந்து கண்டிப்பாக அந்த குலதெய்வத்து கோயில் செம்பு கலசத்தில் வந்து போட்டு சாமி முன்னாடி பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கம் சேரக்கூடிய தாத்பரியத்தை உணர முடியும்.
குலதெய்வத்து கோயில் வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா, நாம் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி கோயிலில் இந்த மாதிரியான ஸ்வர்ணத்தை வந்து அந்த பூசாரி அந்த அர்ச்சகர் அல்லது பூசாரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி செம்பில் அந்த செப்பு சொம்பில் முக்கா சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணீருக்குள்ளே உங்களுடைய ஸ்வர்ணத்தை போட்டு அந்த அம்பாளுக்கு பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தங்கம் சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, பெண் தெய்வத்தில் லட்சுமி அல்லது அம்மன், அதாவது காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், திரௌபதி அம்மன், இந்த மாதிரியான அங்காளம்மன், இந்த மாதிரியான அம்மன் சன்னதியில் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஸ்வர்ண பூஜை பண்ணும் பொழுது ஸ்வர்ணம் சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, மந்திரத்தன்மை இல்லாத எழுத்தும் மருந்துக்கு பயன்படாத வேரும் ஒன்றுக்குமே பயன்படாத மனிதனும் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.